இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல விப்ரோ டெக்னாலஜிஸ்ல கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் உடைய ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். இந்த க்வெஸ்சனை பாருங்களேன். கனி இஸ் 5 times 5 மடங்கு ஓல்டர்னா பெரியவன் தன் ஹிஸ் பிரதர். 5 மடங்கு அவன் தம்பியை காட்டிலும் பெரியவன். ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஹீ வுட் பி 3 times ஓல்டர் தன் ஹிஸ் பிரதர். 5 வருஷம் கழிச்சு அவன் தம்பியை காட்டிலும் 3 வருஷம் பெரியவன். வாட் இஸ் கனிஸ் ஏஜ் நவ், இப்போ என்ன ஏஜ்னு கேட்குறாங்க. இப்போ இந்த க்வெஸ்சனை நீங்கள் பார்த்துக்கிட்டு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து சாய்ஸ் ஆஃப் எலிமினேஷன் மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன், நல்லா கேளுங்களேன். ஆப்ஷனை பாருங்கள், 20, 22, 25, 29 இருக்கா? சரி, இப்போ இங்கே வந்து கனி ஏஜ் கேட்டிருக்கு. இங்கே ஆல்ரெடியே கனி வந்து 5 times அப்படின்னு கொடுத்துருக்கு. தட் இஸ் இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்ஷன் வந்து 5 உடைய மல்டிபிள்ஸில் இருக்குன்னு பாருங்கள். இருக்கிறது தான் கண்டிப்பாக 100% ஆன்சர், இல்லாதது ஆன்சர் கிடையாது. அப்போ 5 உடைய மல்டிபிள்ஸ் வந்து 20 வந்து 5 உடைய மல்டிபிள், 22 கிடையாது, அப்போ இது ஆன்சராக இருக்காது. 25 மல்டிபிள், 29 கிடையாது, 29 இஸ் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 5. ஓகே, இப்போ இதா இதா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நான் டிசைட் பண்ணுறது அப்படின்னா, ஆஃப்டர் 5 இயர்ஸ், தட் இஸ் 5 வருஷத்துக்கு அப்புறம். இப்போ நான் வந்து 20 இயர்ஸ்னே வச்சுக்கோங்களேன், 20 இயர்ஸ்லேருந்து ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு அப்படின்னா 30 இயர்ஸ் ஆகும் இல்லையா. 30 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து 20 இயர்ஸ் + 5 அப்படின்னா 25 இயர்ஸ். அப்போ 25 இயர்ஸ் வந்து இந்த 3 times போட்டிருக்குல்ல, இந்த 3 உடைய மல்டிப்புளான்னு பாருங்கள். அப்போ கண்டிப்பாக கிடையாது, 25 இஸ் நாட் அ மல்டிப்புள் ஆஃப் 3. அப்போ இதே இந்த 25 பாருங்கள், 25 இயர்ஸ் ஆப்ஷனில் இருக்குது, அதோட ஒரு 5 இயர்ஸ் ஆஃப்டர் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். அப்போ 25 + 5 என்னது? 30. அப்போ 30 இஸ் அ மல்டிப்புள் ஆஃப் 3. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, இது வந்து மாடல் 2. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். எல்லா ஐடி கம்பெனிஸு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சியில் எல்லாம் நிறைய தடவை கேட்கக்கூடிய மாடல் வந்து இந்த மாடல் தான். ஓகேவா, இந்த மாடலை எப்படி சூப்பராக சால்வ் பண்ணுறது ட்ரிக் இந்த வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள், இந்த ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் ஏ அண்ட் பிஆர் 7:6. இப்போ இங்கே ப்ரெசென்ட்டாக இல்லை ஃப்யூச்சராக எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது ப்ரெசென்ட் தான் அர்த்தம். ப்ரெசென்ட்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் அது ப்ரெசென்ட், எதுவுமே கொடுக்கலனாலும் அது ப்ரெசென்ட் தான். அப்போ ப்ரெசென்ட் ஏவுடைய ஏக்கும் பிக்குமான ப்ரெசென்ட்கான ரேஷியோ என்னன்னா 7:6. அதை இப்படி எழுதிக்கோங்க, 7, இது வந்து 6. ஓகேவா, 5 இயர்ஸ் அகோ, இங்கே நான் 5 இயர்ஸ் அகோனா முன்னாடி, 5 இயர்ஸ் ஆஃப்டர்னா பின்னாடி, எப்படி வேணாலும் கொடுக்கட்டுங்க. 5 இயர்ஸ் அகோவோ 5 இயர்ஸ் ஆஃப்டரோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நடுவில் எழுதிக்கோங்க. செம்ம ட்ரிக் இது, ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போகாதீங்க. 5 இயர்ஸ் அகோ தேர் ஏஜஸ் ரேஷியோ இஸ் 6:5, தட் இஸ் இந்த 7க்கு கீழே அப்படியே 6ம் இந்த 6க்கு கீழே கரெக்டாக 5. இப்போ பாருங்களேன், பழைய ரேஷியோ வந்து 7:6, புது ரேஷியோ வந்து 6:5. ஓகே, இப்போது என்ன பண்ணணும்? இப்போ நம்ம எழுதிட்டோம், எப்படி க்வெஸ்சன் கேட்டிருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த நடுவில் இருக்கு இல்லையா அந்த நம்பரை முதல் எழுதிக்கோங்க, 5 × இங்கே ஒரு வேல்யூ வரும். அது என்ன வேல்யூனா, கீழே இருக்குல்ல இந்த 2 நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் எடுங்க. இங்கே என்ன நம்பர் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, லேட்டஸ்ட்டாக வந்த அந்த ரேஷியோடைய டிஃப்ரென்ஸ் எடுங்க. அப்போ 6க்கும் 5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1, அதை தான் இந்த இன்டூக்கு பக்கத்தில் போடணும். ஓகேவா, டிவைடட் பை. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 7ஐயும் 5ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த 6ஐயும் 6ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். தட் இஸ் இங்கே 2 வேல்யூ என்ன இருக்கோ அதுக்கும் இங்கே 2 என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கான டிஃப்ரென்ஸும். அப்போ பாருங்களேன், அப்போ 6 6 = 36 - 7 5 = 35. இதை வந்து டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்படி பார்த்தா 5 × 1 = 5, டிவைடட் பை 36 - 35 என்னது? 1. அப்போ 5 / 1 என்னது ஆன்சரு? விச் இஸ் நத்திங் பட் 5. இதுதான் எக்ஸுக்கான வேல்யூ. இப்போ நான் வந்து ஒரு பார்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்க, 5 சொல்லி கண்டுபிடிச்சோம். இப்போ க்வெஸ்சனில் நல்லா படித்து பார்க்கணும், வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏன்னு கேட்டிருக்கான். அப்போ ஏக்கானது அப்படின்னா இது, பிக்கானதுன்னா இது. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5 வந்து இதுதான் வந்து ஏக்கான வேல்யூ, தட் இஸ் இந்த 75 பெருக்கணும். அப்போ 5 × 75 என்னது? 35 இயர்ஸ். அதுதான் ஏக்கான ஏஜ். இப்போ சப்போஸ் க்வெஸ்சனில் பிக்கான ஏஜ் கேட்டிருந்தாங்கன்னா அதே இந்த 5 6 நீங்கள் வந்து பெருக்கிக்கோங்க. ஓகேவா, இதுதான் விஷயம். இப்போது ஏ கேட்டதுனால 5 × 7 = 35 தான் ஆன்சராக வரும். இதே வந்து பிக்கான ஏஜ் கேட்டிருந்தா 5 × 6 பெருக்கணும்னா 13 வரும். இப்போ க்வெஸ்சனில் வாட் இஸ் த சம் ஆஃப்
ரெண்டையுமே சேர்த்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னு நீங்க சம் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு க்வெஸ்சனில் கேட்டாங்க. சம் ஆஃப் ஏ அண்ட் பி, வாட் இஸ் த ப்ரெஸ் சம் ஆஃப், தட் இஸ் டோட்டல் ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னா, இது நம்மளுக்கே தெரியும் 7 5s are 35 ப்ளஸ் 6 5s are என்னது 30, அப்போ 35 + 30 என்னது 65 சூஸ் பண்ணணும். சம் ஆஃப் டோட்டல் ஆஃப் போத் த ஏஜஸ்ன்னு கேட்டாங்கன்னா இது கொடுக்கணும். இப்போ சப்போஸ் க்வெஸ்சனில் 5 இயர்ஸ் அகோ அவங்களோட ரேஷியோ என்னவா இருந்துச்சு, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அவங்களோட ஏஜ்னு கேட்டால், கீழே நம்ம ரேஷியோ எழுதியிருக்கோம்ல பாருங்கள் 6:5, இதில் அந்த 5 வந்து மல்டிப்ளை பண்ணணும். 5 இயர்ஸ் அகோ அப்படின்னா தட் இஸ் 6 5s are 30, இங்கே வந்து 5 × 5 = 25, தட்ஸ் ஆல், இங்கே வெரி ஈஸி. அப்போ இதுக்கான இந்த க்வெஸ்சன் நம்மளுக்கு கேட்ட க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்னது, பெர்சன்டேஜ் ஆஃப் ஏ அப்படிங்கிறது தட் இஸ் 7 5s are 35 இஸ் த ஆன்சர். ஓகே, இப்போ இந்த மாடல் 3 பாருங்கள், ரொம்ப ஈஸி தான், பழைய மாடல் மாதிரி தான், பட் கொஞ்சம் என்ன பண்ணணும் மட்டும் சொல்கிறேன். ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் 3:5. நான் ஏற்கனவே சொன்னேன் ப்ரெசென்ட்டு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது வந்து ப்ரெசென்ட்டு தான், வெறும் ரேஷியோன்னு சொல்லியிருந்தாலும் அது வந்து ப்ரெசென்ட் ரேஷியோன்னு தான் அர்த்தம். எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 3:5. ஸோ 3:5. ஓகே, இப்போ இந்த ரெண்டுக்குமே எவ்வளோ டிஃப்ரென்ஸு, 5க்கும் 3க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருது இல்லையா. ஓகே, இஃப் ஒய் இஸ் 8 இயர்ஸ் எல்டர் டு எக்ஸ், ஒய் வந்து எக்ஸை காட்டிக்கு 8 வருஷம் பெரியவன் அப்படிங்கிறான், தட் இஸ் 8 இயர்ஸ். அப்போ நம்ம வந்து எக்ஸுடைய 1 பார்ட் கண்டுபிடிச்சா அழகாக நம்ம இந்த ரேஷியோஸில் நம்ம போன மாடலெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம்னா அழகாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்மளுடைய நோக்கம் வந்து எக்ஸுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும், தட் இஸ் இந்த 2 அப்படிங்கிறது இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 8ங்கிறது இங்கேன ஒய் இஸ் 8 இயர்ஸ் எல்டர் டு எக்ஸ் அப்படிங்கிற எழுதியிருக்கேன். அப்போது 2 பார்ட் வந்து 8னா 1 பார்ட் வந்து என்னது 4ஆ, தட் இஸ் எக்ஸுடைய 1 பார்ட் வந்து என்ன அப்படின்னா தட் இஸ் 4. ஓகேவா, இப்போ நம்ம எப்பவும் போல என்ன பண்ணணும், இந்த 3ங்கிறது வந்து எக்ஸுடைய பார்ட்டு, இந்த 5 அப்படிங்கிறது ஒய்யுடைய பார்ட், தட் இஸ் இந்த 4 அணி கிடைச்சிருக்கு இல்லையா, அதை இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், தட் இஸ் 4 × 3 என்னது 12, எக்ஸுடைய ஏஜ் வந்து 12. இப்போ அதே இந்த 4 வந்து 5 பெருக்குங்க, தட் இஸ் 4 5s are 20. இப்போ நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் செஞ்சு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எக்ஸுடைய ஏஜ் வந்து 12 இருக்குது, ஒய் இஸ் 8 இயர்ஸ் ஓல்டர் அப்படின்னா 12 + 8 என்னது 20, கரெக்டு தான் இல்லையா. இப்போ சப்போஸ் வாட் இஸ் த சம் ஆஃப் எக்ஸ் ஏஜ் அண்ட் ஒய் ஏஜ்ன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும், தட் இஸ் 12 + 20 விச் இஸ் நத்திங் பட் 32 சொல்லிட்டு நம்ம ஆன்சர் கொடுக்கணும். ஆனால் நம்மளுக்கு எதுவுமே கேட்கல, நம்மளுக்கு வந்து எக்ஸுடைய ஏஜ் தான் கேட்டிருக்காங்க, அப்போ 12 இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ இந்த மாடல் 4 பாருங்களேன், இப்போ இந்த மாடல் 4 நீங்கள் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எப்படி இதுக்கு ஆன்சர் போடுறது அப்படின்னு ஒரு குழப்பம் வரும், செம்ம ஈஸி தான். இப்போ இங்கே பழைய கொஷின் மாதிரி கிடையாது, இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன், பி வந்து 40 இயர்ஸ்னு சொல்லிட்டாங்க, கியூ வந்து 60 இயர்ஸ்னு சொல்லிட்டாங்க இல்லையா. பி வந்து 40 இயர்ஸு, கியூ வந்து 60 இயர்ஸ். ஹவு மெனி இயர்ஸ் அகோ, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ரேஷியோ வந்து 3:5, இந்த மாதிரி மாடல் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை, பட் அதே பழைய மெத்தட் எப்படி சால்வ் பண்ணோமோ அந்த மாதிரி தான் இல்லையா. தட் இஸ் இப்போ என்ன க்வெஸ்சன்னா, எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரேஷியோ இருந்திருக்கும் அப்படின்னு, இதுக்கு செம்ம கெஸ் பண்ணலாம் நம்ம, எப்படி பண்ணலாம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ முதல் இந்த ரெண்டுக்குமே நம்ம வந்து ஒரு வித்தியாசம் எடுத்து பார்ப்போம், டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் என்ன வரும், 40க்கும் 60க்கும் 20 வருமா, சரி அந்த 20 எழுதிக்கோங்க சரியா. இப்போது நம்மளுக்கு இங்கே ரேஷியோ கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கான டிஃப்ரென்ஸ் எடுங்க, தட் இஸ் இந்த 3க்கும் 5க்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 இல்லையா, இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 2. அப்போது 2 பார்ட்ஸ் வந்து 20, போன மாடலில் எழுதினோம்ல அதே மாதிரி தான், 2 பார்ட்ஸ் வந்து 20 அப்படின்னா 1 பார்ட் என்னது 10, அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் இஸ் 10.